ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டே, ஓட்டு போட்டாச்சு. ஸோ எப்பயுமே நம்ம நேட்டிவ்க்கு வந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான். ஏன்டா இங்கே வந்து கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே போயிடுறா. ஸோ எப்பயும் போல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடியாகி வந்துட்டோம். இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். என்னது அப்படின்னா, நம்ம பைக் வந்து நானும் பைக் எடுத்து ஒரு 1000 கிலோமீட்டரில் ஓனர்ஷிப் ரிவ்யூ இல்லை 5000 கிலோமீட்டரில் ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு பார்த்தேன். ஆனால் நம்ம ஹண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் ஓடிச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் பண்ண போகிறோம் இந்த ஷூட் முடிச்சுட்டு. வலுவா வலுவா மாட்டிக்கிச்சா ஃபோட்டோ? எங்கே அப்படியே கட்ட அப்படியே கட்ட அப்படியே கட்ட. தெரியுதா வலுவா மாட்டிக்கிச்சோம்மா. வேற லெவலு வேற லெவலு. ஸோ என்னடா அவனுங்க பண்ணுறானுங்க, அவனுங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க. 6000 கிலோமீட்டருக்கான ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம 100 இப்போதைக்கு 100 தரமாட்டாங்க, ஏன்னா ஃபோட்டோ ஷூட் அங்கே போயிட்டுருக்கு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு என்னுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நவீன் வ்ளாக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பைக் வந்து 6000 கிலோமீட்டர் ஓடிச்சு இல்லையா. ஸோ இந்த பைக்கில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி செக்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாஸ்ட் சவுண்டாக இருக்கட்டும், ஏன் அது ரெட் கலராக ஆனிச்சு, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், குட்டி குட்டி டிப்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ் அப்படின்னு நான் தனித்தனியாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த வண்டியில் நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஹிமாலயன் லவர்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்லிடுறேன். இன்ஜினை செட் பண்ணுங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் மறந்துட்டேன். இதை பற்றி தான் இன்ஜின் டாபிக். இந்த டாபிக் பற்றி தான் நான் மெயினாக அதில் பேச விரும்புகிறேன். இன்ஜினை எப்படி செட் பண்ணோம் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி டைல்ஸுங்கும் போது நல்லா ஸ்டிஃபாக இருந்துருக்குது. என்னாச்சு அப்படின்ற போது வண்டி வந்து நின்றுட்டு இருந்த வண்டி ஆப்போசிட்டில் சாஞ்சிருச்சு. நானே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நிறுத்திட்டு நீ உந்திட்டுருவேன். அப்படி கொஞ்சம் கையை வச்சு உந்தி விட்டோம் அந்த சைடு அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வண்டி வந்து நின்றுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன். பேக்கில் ஏபிஎஸ் அப்படின்ற போது நம்ம ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக கொடுத்துட்டோம்னா அப்படியே வண்டி தேய்ச்சிக்கிட்டு தான் போய் நிற்கிது. அது வந்து நான் என்ன தான் கண்ட்ரோலாக எத்தனை வாட்டி கொடுத்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து தப்பு பண்ணிடுறேன். தப்பு பண்ணிடுறேன்னா இல்லை அதான் ஆக்சுவலான எனக்கு தெரில. 120 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. நான் 120 மேலே வண்டியை விரட்டணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 120 ஹைவேஸில் போனால் தான் அதுக்கு மேலே ஸ்பீடே எடுக்குது. நார்மலாக வந்து மற்ற பிஎஸ்6 யூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 135 வரைக்கும் அசால்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கு அரை டேங்க் மேலே வச்சுருங்க பெட்ரோலு, ஒரு கைப்பட ஓட்டுங்க, கியர் ஷிஃப்டிங் வந்து பதமாக ஷிஃப்ட் பண்ணி டாப் கியரில் நீங்கள் போகும்போது எவ்வளோ ஸ்பீடு வேணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பீஸ்ட் இருக்காங்க. இப்போ பீஸ்ட் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 6000க்கு மேலே ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஸோ 6114 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. நம்ம பைக்குக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் இது எல்லா விலாகுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் எப்படி சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 6000 கிலோமீட்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்புறம் அந்த பைக்குடைய குட்டி குட்டி ப்ளஸ் அண்ட் மைனஸ், மற்ற ஹிமாலயன் யூசர்ஸ் சக யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்ல போகிறேன். மெயினாக என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டு. ஸோ பைக்குடைய பொசிஷன் பாருங்கள், இப்போ சைட் ஸ்டாண்டு போட்டு தான் பைக்கு நிற்கிது. ஸோ ஆனால் சைட் ஸ்டாண்டு போட்டு நிற்கிற மாதிரியே தெரியாது, வண்டி வந்து பார்த்திங்கன்னா நேராக நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பிரச்சனையாகும். எந்த இடங்களில் அப்படின்னா நீங்கள் மற்ற வண்டி மாதிரி சைட் ஸ்டாண்டு போட்டு கெத்தாக சீட்டில் ஏறி உக்காரலான்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஜெர்க் அடிச்சிடும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பள்ளமான பள்ளம்னு சொல்ல முடியாது, அந்த சைடு லைட்டாக ஸ்லோப் ஆகிற இடத்துல இருந்தீங்க அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி அந்த சைடு சாஞ்சிரும். இதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஹிமாலயன் எடுத்தார், பிஎஸ்6 தான், 2020 மாடல் பிளாக் எடுத்திருந்தார். அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா அவர் சென்டராக எடுத்திருக்காரு வீட்டில், அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் நாட்டுக்கு, டைல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் கூட அந்த சைடு வந்து வண்டி சாயறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ தார் ரோட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கூலி இறங்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் சாய்வாக நிற்குது. டைல்ஸுங்கும் போது நல்லா ஸ்டிஃபாக இருந்திருக்குது. என்னாச்சு அப்படின்ற போது வண்டி வந்து நின்றுட்டு இருந்த வண்டி ஆப்போசிட்டில் சாஞ்சிருச்சு. ஆப்போசிட்டில் சாஞ்சிருச்சு அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கு லிவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அவங்க வண்டியில் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கப்ப மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. மற்றபடி எனக்கு வந்து செகண்ட் சர்வீஸுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங்கில் வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து செகண்ட் சர்வீஸில் வருது. இப்போ நம்ம ஒரு செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டி எடுத்து ஒரு ரைட் போகிறோம் அப்படின்ற போது ஒரு தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு வண்டி, ஒரு 80 போயிட்டுருக்கு,
ஃபோர்த்து கீர் மாற்றிட்டு டக்குன்னு கிளச்ச பிடிச்ச உடனே வண்டி சடனாக ஆஃப் ஆயிருது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடைச்சி இருந்ததில்லை, ஆனால் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஷோரூமில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இன்ஜினில் எந்த சத்தமும் வந்தது கிடையாது, அது எந்த விஷயமும் கிடையாது. பட் ஆனால் இன்னொரு ஹிமாலயன் வண்டி நம்ம ஃப்ரெண்டு வண்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஏதோ ஒரு மாதிரி சத்தம் வந்திருக்குது. அதை போய் ஷோரூமில் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து இன்ஜின் செட் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து இந்த மாதிரி சத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வண்டி ஓவரால் டிரைவன் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ 1500 கிலோமீட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் செட் ஆக ஆரம்பிச்சு சத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து 6100 ஓடிடுச்சு, பட் நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஜினில் எந்த ஒரு சவுண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஷோரூமில் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஓவரால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ட்ரிப்புக்கும் சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, டேர்னிங்ஸு, பெண்டு இதெல்லாம் வேறு லெவலில். பிரேக்கிங் வந்து சொன்னால் கண்டிப்பாக சூப்பரான பிரேக்கிங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, என் டயர் பாருங்கள், டயரு தேஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி வண்டியில் ரெஜிஸ்டர் ஆகல, டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷனோடு இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா பாதி பட்டன் போயிருச்சு. இந்த இடத்துக்கெலாம் எவ்வளோ பெரிய பட்டன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பாதிக்கு பாதி பட்டன் வந்து தேஞ்சிச்சு. 6100 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டன் தேஞ்சிருச்சு. கிளாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எடுத்தப்போ தான் இதே சீட்டில் கிளாசிக்கு ஒரு இதே கிட்டத்தட்ட இதே பட்டனில் போட்டோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கால் பட்டன் அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து பாதிக்கு பாதி பட்டன் பார்த்தீங்கன்னா 6000 தேஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். பேக்கில் ஏபிஎஸ் அப்படின்ற போது நம்ம ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக கொடுத்துட்டோம்னா அப்படியே வண்டி தேய்ச்சிக்கிட்டு தான் போய் நிற்கிது. அது வந்து நான் என்ன தான் கண்ட்ரோலாக எத்தனை வாட்டி கொடுத்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து தப்பு பண்ணிடுறேன்னா இல்லை அதான் ஆக்சுவலான எனக்கு தெரியல. நார்மல் ரோட்டில் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஓட்ட தேவையில்ல, ஏபிஎஸோட தான் ஓட்டணும். அப்படி ஏபிஎஸோட ஓட்டி சடன் ஜெருக்கு நம்ம சடன் பிரேக் கொடுக்கும்போது ஃப்ரெண்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ஃப்ரெண்டில் அழகாக நிற்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயர் இழுத்துக்கிட்டே போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாகவே தேஞ்சிருச்சு. இது வந்து ஒரு இஷ்யூ, பேக் டயர் வந்து சீக்கிரமாக தேயுது. அடுத்து சைட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இஷ்யூ எனக்கு இருக்குது, சைட் ஸ்டாண்ட் வந்து ஆப்போசிட்டில் தாஞ்சிருது. அடுத்து இன்னொரு மெயின் மேஜரான இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழை காலத்தில் நான் சொல்லியிருப்பேன், வண்டி எடுத்த புதுசில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி பேக்கில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டில் வந்து சேர வாரி அடிக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதே ஒரு இஷ்யூ தான் இப்போ வந்து கோடைமலை பேஞ்சது ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகுடாக இருக்கும், ரொம்ப சேர் வாரி அடிச்சிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வண்டி ஓடுனுச்சு. ஸோ அதில் எடுத்து அடித்தது தான் இதெல்லாம். அங்கே பாருங்கள், இதெல்லாம் போகவே மாட்டேங்குது, இதெல்லாம் போட்டு வாட்டர் வாஸ் தான் ஒன்று மாட்டுக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைன் ட்ராப்லெட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி தெரிச்சு பிடிச்சிக்கிச்சு. பேக்கில் தான் அப்படி அப்படின்னு போய் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் பாருங்கள், ஸோ டேங்க் வரைக்கும் அடியுது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வர்றது, ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து வர தண்ணி இப்படி ரொட்டேட் ஆகி வர்றது இங்கே மேலே அடியுது பாருங்கள். இது வந்து சர்ரு சர்ன்னு அப்படியே மேலே ஏறுது, மேலே ஏறி லைட்டில் அடித்து நம்பர் பிளேட்டில் அடித்து சஸ்பென்ஷனில் அடித்து முன்னாடி டேங்க் வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குங்க. கப்புள்ஸ்லாம் வந்து பின்னாடி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ ஆளையோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் தங்கச்சி யாரும் லேடிஸை பின்னாடி உட்கார போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பாய்ஸுக்கு திட்டு தான் விழுவோம். ஏன்னா வண்டி வந்து மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு திட்டு வாங்கி தான் வைக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். ஃப்ரண்ட்டில் நீங்களே கூட ஹெல்மெட் போடலன்னா உங்கள் மூஞ்சிலே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேகமாக போனீங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு, அதான் சைட் ஸ்டாண்டு ஒரு இஷ்யூ, சேரவாரி அடிக்கிறது ஒரு இஷ்யூ, டயர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஒரு வேளை சீட்னால கம்மியாக வருதான்னு தெரில, பட் ஆனால் நாங்கள் வந்து மிக்சலன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹெல்க்கு வந்து மிக்சலன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் இப்போ சீட் தான் போட்டிருக்கோம். சீட் லைஃப் நல்லாவே தான் வருது மற்ற வண்டிக்கு. பட் என்னுடைய ஹிமாலயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6100 இவ்வளோ தேஞ்சிருச்சு. நீங்களும் ஹிமாலயன் யூஸராக இருக்கீங்க, உங்கள் பைக்கும் 6000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுனா உங்கள் டயரும் இந்த கண்டிஷனாக தான் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாதுங்க, சத்தியமாக மைலேஜ் வந்து ஐம் இம்ப்ரெஸ்டு தான். ஏன்னா நான் வந்து ஹில்ஸ் போனப்போ கூட 27.5 சொன்னேன். ஹில்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் நான் செக் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ மைலேஜ் வந்துருந்துச்சுன்னா 31.5 வந்துருந்துச்சு. நார்மல் ஹில்ஸ்லாம் கிடையாது, நார்மல் ரோடு தான். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன் டேங்க் ஃபில் பண்ணிட்டு. போயிட்டு வந்துமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. அப்போ தான் மைலேஜ் கால்குலேட் பண்ணேன் எத்தனை லிட்டர் அடிச்சேன் அப்படின்றத பார்த்து 31.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைலேஜ் வந்து சாலிடாக தருது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. மேபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகலாம், ஏன்னா நம்மளுடைய கிளாசிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 49 தந்துருக்குது. இப்போ 49 தந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ 35 தான் தருது. இது 31.5 தருது ஹண்ட்ரு அந்த ஹிமாலயன், ஆனால் நம்ம கிளாசிக் வந்து பார்த்திங்கன்னா 35 தான் தருது. நம்மளுடைய கிளாசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 89,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நியர்லி 1 லேக் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் ஓடிடுச்சு. இன்னும் ஒரு
10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜினை ஒரு சர்வீஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டோம். இன்ஜின் வந்து இன்னும் ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக வண்டி அப்படின்ட்டு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹல்க்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்றது எங்களுக்கே ஃபீல் ஆகுது. அதனால் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப் ஆகுது. 49 தந்துட்டு இருந்த வண்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 35 வந்துருச்சு. ஸோ இதுக்கு மைலேஜ்லாம் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. மைலேஜ் வந்து ஐ எம் இம்ப்ரெஸ்டு. அதெல்லாம் துணிஞ்சு எடுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சிட்டியில் அதை ஓட்டலாமா டிராஃபிக்கில் ஓட்டலாமா அப்படின்ட்டு. எஸ் கண்டிப்பாக ஓட்டலாம், அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. சிட்டி அண்ட் டிராஃபிக்கில் ஓட்டலாம். என்ன ஒரே ஒரு ஹீட் இஷ்யூ தான். ஹீட் இஷ்யூ இது பாருங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்பா வண்டியை நிறுத்தி நான் கால் மணி நேரம் ஆச்சுங்க, கொதிக்குது. இந்த இடம் படுத்துருக்கா ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக போட்டிருப்பேன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஹிமாலயன் Bs4 Bs6 Bs6 2021 மாடல் எல்லாத்த பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ சேர் வந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக மழை பெஞ்சுன்னா வண்டி சம்மரகுடாயிரும். ஸோ மழை பெஞ்சாலும் சரி, நீங்கள் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, வண்டி வேறு லெவலில் ஆயிரும். அப்போலாம் வெள்ளை கலர் வண்டி ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். பத்தமடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒயிட்டாக வச்சிருக்கோன்றதுனால ஒயிட் வந்து கொஞ்சம் ப்ரெசென்ட்டான கலராக இருக்கும். பட் மழையில் இந்த மாதிரி ஓட்டுறது வந்து நம்ம ரகுடா. ஸோ பிளாக் எடுத்துருக்கலாமோ, ஒருவேளை பிளாக் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் அதை ஃப்ரீயாக விட்ருங்க. ஸோ அதான் சிட்டி அண்ட் டிராஃபிக்கில் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஹீட் வந்து நான் டாலரேட் பண்ணிக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னீங்கன்னா நீ சிட்டியில் தாராளமாக ஓட்டலாம். சிட்டி மைலேஜே வந்து பார்த்திங்கன்னா 30 கன்ஃபார்ம் வருங்க எனக்கு தெரிஞ்சு. Bs6 ஹிமாலயனில் அதுவும் 2021 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த நேவிகேஷன் ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இதை ஆட் பண்ணி அந்த நேவிகேஷன் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேவிகேஷன் ஃபியூச்சர் அப்படின்றது. ஏன்னா லாங் போகும்போதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பைக்குக்கு காம்படிஷன் என்ன அப்படின்ட்டு. KTM அட்வென்ச்சர் 390 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இதுக்கு இதை விட்டு அந்த பைக் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே எடுக்கலாம் அப்படின்றத நான் சொன்னேன். இதை தாண்டி மற்ற பைக்கு டாமினர் 400, இந்த இன்னும் சில பைக் நிறையா பைக் கேட்டு இம்பல்ஸு எக்ஸ்பல்ஸு சம்திங் வருமே டிவி ஹீரோவில் அந்த பைக்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் கம்பல்சரி அதெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ ஹிமாலயனுக்கு பதிலாக எக்ஸ்பல்ஸ் எடுத்தேன் இம்பல்ஸ் எடுத்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன். ஹிமாலயன் வந்து உங்களுக்கு வரதுக்கு வந்து கண்டிப்பாக லேட்டு தான் ஆகும். நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா அது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் to 3 மந்த் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலுமே வெயிட் பண்ணி ஹிமாலயன் எடுத்துருங்க, அவசரப்பட்டு நீங்கள் ஹீரோவில் எடுத்துடாதீங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஊர்க்குருவி பருந்தாக முடியாது, கழுதையை மேக்கப் போட்டாலும் குதிரையை மாற்ற முடியாது, அந்த மாதிரி தான் ஹிமாலயன் ஹிமாலயன் தான். இம்பல்ஸு எக்ஸ்பல்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாலுமே கடைசி வரைக்கும் உறுத்திட்டு தான் இருக்கும். ஒருவேளை அது எடுத்துக்கலாமோ எடுத்துக்கலாமோ அப்படின்ட்டு. இது காம்படிஷன் வேறு பைக் எடுக்கலாம் அப்படின்னா KTM அட்வென்ச்சர் 390 என்னுடைய சஜஷன். இதை தாண்டி வேறு எந்த பைக்கும் போவேனா ஹிமாலயன் எடுக்கணும்னு தோணுச்சுனா ஹிமாலயன் மட்டும்தான் எடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்சலூட் கம்ப்ளீட் பீஸ்ட். இது எனக்கு வந்து ஆஸ் அ ஓனராக ரொம்ப 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 ஒரு ப்ரௌடாக இருக்குது இந்த பைக்கு. இந்த பைக்குக்கு ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமை வந்து வேறு லெவல் தான். மற்ற பைக்குக்கு ஒரு ஓனர்ஷிப் காட்டுறத விட இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை கிளாசிக் ஓட்டுறாங்க. இப்போது திருமண பக்கம்லாம் கிளாசிக் வந்துருச்சு. ஸோ மீம்லாம் கூட பார்த்துருப்பீங்க, கிளாசிக் யூசர் ஒன்ஸ் அப்பான டைம் நவ்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து ஒரே ஒரு சிங்கமாக வண்டி ஓட்டிடுவாங்க, இப்போ வந்து நிறைய பண்ணிக்குட்டிங்க வண்டி ஓட்டுற மாதிரி மீம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் அதை மீன் பண்ண விரும்பல, நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க கிளாசிக் யூசர்ஸ். ஏன்னா கிளாசிக் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு பைக்கு, எல்லா இதுலேயும் எல்லா இதுலேயும் ஓட்டலாம், எல்லா சரௌண்டிங்ஸ்லேயும் ஓட்டலாம், சிட்டிலையும் ஓட்டலாம், வில்லேஜ்லேயும் ஓட்டலாம், ரகுடாவும் ஓட்டலாம் அப்படின்றதுனால கிளாசிக் வந்து நிறைய யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ ஹிமாலயன் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. இப்போ வந்து ஹிமாலயனுக்கான கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹிமாலயன் எடுங்க, அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அது வந்து வைப்ரேஷனும் கிடையாது. இதில் நான் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 130 வரைக்கும் போயிருக்கேன் இது வரைக்குமே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் அதை பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்லிடுறேன். இன்ஜினை செட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் மறந்துட்டேன். இதைத்தான் இதை பற்றி தான் இன்ஜின் டாபிக். இந்த டாபிக் பற்றி தான் நான் மெயினாக அதில் பேச விரும்புகிறேன். இன்ஜின் எப்படி செட் பண்ணோம் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வந்து விரட்டாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக வண்டியை ஸ்மூத்தாக ஓட்டிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஹில் சேர்த்துங்க உங்கள் வண்டியை. இதை வந்து வேறு யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஹில் சேர்த்தக்கூடாது, அதெல்லாம் சுத்த போயிங்க. என்னுடைய கிளாசிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்தோடனே மொதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏற்றி ஏற்றி இறக்கினேன் கொல்லிமலை 2 வாட்டி. அதுக்கப்புறம் தான் இன்ஜின் வேறு லெவலில் செட் ஆனிச்சு. செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் முடிஞ்ச போதும் 49 கொண்டு வந்தேன் ஷோரூம்லேயே வந்து ஆச்சரியப்பட்டாங்க மைலேஜ் இவ்வளோ வருது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செட் பண்ணிட்டேன். பிக்கப்பும் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இதுக்கு நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா இது வந்து 411cc இன்ஜின் அப்படின்றதுனால மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்ஜினை வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம், ஸ்லோவாகவே ஓட்டி மைலேஜை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்ஜின் வந்து கொஞ்சம் நான் விரட்டாமல் விட்டேன். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 மேலே வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குது.
நான் 120 மேலே வண்டியை விரட்டணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 120 ஹைவேஸில் போனதான் அதுக்கு மேலே ஸ்பீடே எடுக்குது. நார்மலாக வந்து மற்ற Bs6 யூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 135 வரைக்கும் அசால்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய பைக் வந்து பார்த்திங்கன்னா 120 தான் போகுது அப்படின்றது எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் பைபாஸில் எடுத்தேன், பார்த்தரலாண்டா நானும் அந்த பைக்கான் பார்த்தரலாண்டா சொல்லிட்டு 120 எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் எனக்கு டைம் தேவைப்படுச்சு. வண்டியை நிறுத்தவே இல்லை, ஸ்பீடு குறைக்கவே இல்லை, எங்கேயுமே இது பண்ணல. 120 வண்டி ஒரு 4 கிலோமீட்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏறிச்சு 130 வரைக்கும் போனுச்சு, அதுக்கு மேலே போகலை. ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா Bs6 Himalayan 145 வரைக்கும் போகணும், இல்லை மினிமம் 135 ஆச்சும் போகணும் டாப் ஸ்பீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரெக்கார்டு இருக்குது. நிறைய பேர் வந்தீங்கன்னா 135 to 140 அசால்ட்டாக போயிருக்காங்க Bs6 Himalayanல. பட் வந்து எனக்கு போகல. இது காரணம் என்ன அப்படின்றது எனக்கே தெரியும், ஏன்னா நான் ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை விரட்டவே இல்லை. அதனால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடுக்கே செட் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கே தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி லைட்டாக விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்போ வண்டி வாங்கி விரட்டலாமா ப்ரோ அப்படின்னா, விரட்டுறது வேறு, நீங்கள் வந்து ஸ்பீடு செட் பண்ணுறது அப்படின்றது வந்து வேறு. இப்போது நீங்கள் விரட்டுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீர்லேயே வந்து விறுக்கு விறுக்குன்னு ஒரு ஆர்பிஎம் வந்து ஃபஸ்ட் ரெண்டாவது கீரில் வந்து ஒரு இங்கே இருக்க ஆர்பிஎம் மீட்டர் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 7-8 போயிட்டு ஃபஸ்ட்டு கீர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 கீர் வந்து ஷிஃப்ட் பண்ணிங்க ஆர்பிஎம் ஒரு 4. நீங்கள் இங்கே 4 ஷிஃப்ட் பண்ணாமல் ஒரு 7-8 வரைக்கும் ஆர்பிஎம் விட்டுட்டு உருன்னு வண்டியை ஃபுல்லாக முறுக்கி விட்டு ஒரு 8 வந்ததுக்கப்புறம் 3rd கீர் மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு செட் பண்ணுறது கிடையாது. ஆர்பிஎம் வந்து ப்ராப்பராக ஒரு 4 வந்து கீர் ஷிஃப்ட் பண்ணி டாப் கீர் போயிட்டு டாப் கீரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடை கொடுங்க. டாப் கீரில் ஸ்பீடு போய் 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 வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணுங்கள். ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டியூன் பண்ணி நீங்கள் செகண்ட் சர்வீஸ் விட்றீங்க அப்படின்ற போது வண்டி வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிக்கும். தேர்ட் சர்வீஸ்க்குள்ள உங்களுக்கு வண்டி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தரும். நானே இப்போ வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு செட் பண்ணியிருக்கணும். நான் மைலேஜ் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை விட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. மைலேஜும் ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்பிஎம்லாம் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒன் ஹேண்ட் யூஸ் ஒரு கைப்பட நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க வண்டியை, வேறு யார்ட்டையும் கொடுக்காம ஒரு கைப்பட யூஸ் பண்ணி கியர் ஷிஃப்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணி கரெக்டான பங்கில் பெட்ரோல் அடிச்சு அதுவும் இல்லாமல் ட்ரிப் எஃப்ல வண்டி உடைய விடாதீங்க. எப்பயுமே நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிக்குவாங்க. டேங்க் ஃபில் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எஃப்லேயே வச்சுட்டு டேங்க் ஃபில் பண்ணி அப்படினாலே ஒரு 900 to 1000 தான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா தான் ஒரு 1300 பிடிக்கும். ட்ரிப் எஃப் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதில் இருக்கும். மிச்சம் 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிப்பீங்க. அந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 900 தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து 900 அவ்வளோ தான் பிடிக்கும் ஒரே டேங்க் ஃபில் பண்ணால். ஏன்னா பேலன்ஸ் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எப்பயுமே நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரியே நீங்கள் பெட்ரோல் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்பயுமே டேங்க் அரை டேங்க் மேலே வச்சிருங்க பெட்ரோல். ஒரு கைப்பட ஓட்டுங்க. கீர் ஷிஃப்டிங் வந்து பதமாக ஷிஃப்ட் பண்ணி டாப் கீரில் நீங்கள் போகும்போது எவ்வளோ ஸ்பீடு வேணால் எடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னா டாப் கீர் போனால் எவ்வளோ இது வேணால் எடுத்து ஸ்பீடு செட் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா நான் பண்ண ஒரு தப்பு இது. அதனால் என் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் வேறுனா 130 தான் போகுது. இதை கொஞ்சம் நான் செட் பண்ணி அதனால தான் நான் டாப் ஸ்பீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது எவ்வளோ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இன்னும் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால தான் வீடியோ ஒன்றும் போடாமல் இருக்கு. 130 தான் போகுது. ஒரு 140 கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ இன்ஜின் இதை செட் பண்ணுங்கள். மைலேஜும் அதே டைமில் பார்த்துக்கோங்க. நான் வந்து மைலேஜில் ஜெயிச்சிட்டேன். பட் இன்ஜின் செட் பண்ணுற ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் தோத்துட்டேன். பார்ப்போம் இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியுதா என்னால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஹிமாலயன் பற்றி என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நான் மெயினாக ஒரு மெயினான குவஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் இதில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஓனராக இந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். எஸ் 200% எடுக்கலாம். அதில் எந்த டவுட்டுமே வேணாம். இந்த வண்டி எடுக்கலாமா மற்ற வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காம்படிஷனாக இதனுடைய ஒரு ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390 இருக்குது. அதை எடுங்க. இதுக்கு இது இல்லைனா அது எடுங்க. இதை தாண்டி வேறு எந்த கம்பேரிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து மொதல் விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஸ்பீடு வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வெளியே இதில் கொடுத்து ஆல்டர் பண்ணலாம். பட் ஆல்டர் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்றதும் ஒரு டவுட்டு தான். இது இப்படி தான் ஷோரூம்லேயே விட்றாங்க, வேறு வழி இல்லை. நீங்கள் நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிறுத்திடணும். நானே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நிறுத்திட்டு நீ உந்தி விட்டுருவேன். போ 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 அப்படி கொஞ்சம் கையை வச்சு உந்தி விட்டோம் அந்த சைடு அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வண்டி வந்து நின்றுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன். ஸோ இது வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து ஒன்று. அப்புறம் சேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வாரி அடிக்கிறது. அப்புறம் அந்த ஹீட் இஷ்யூ இதெல்லாம் வந்து நம்ம பேசியாச்சு. இவ்வளோதாங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவை நான் போடுறேன். சில டவுட்ஸ் எடுத்து வச்சிருங்க ரெண்டாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் உங்களோட சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இது பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. அந்த பைன் க்ரீன் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹிமாலயன் பைன் க்ரீன் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நிறைய ஷோரூமில் கேட்டேன் மாடல் பீஸ் வண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன். எந்த ஷோரூமுக்கு வந்து டெமோ பீஸ் வருதோ அந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நான் பிளாக் பண்ணி அந்த பைன் க்ரீன் ஹிமாலயன் வந்து உங்களுக்கு கோசரம் காட்டுறேன். ஸோ அஸ் ஓனர்ஷிப்பாக 6000 கிலோமீட்டர் ஓட்டினதில் என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட அதை ஷேரும் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ண சொன்னோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி உங்களுடைய ஹிமாலயனை செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நவீன். நன்றி, டாடா.